ஹே காய்ஸ், வெல்கம் டு பாடியன்சோல் தமிழ். இந்த வீடியோவில் தூக்கத்தோட 50 விசித்திரமான உண்மைகளை தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே தூங்குவோம், சிலர் அதிகமாகவே தூங்குவாங்க. நம்மள பெரும்பாலானோர் தூக்கத்தை தான் மதிக்கிறோம். ஸ்லீப் மோடில் இருக்கும்போது தான் சில வண்டர்ஃபுல்லான மற்றும் வித்தியாசமான பல விஷயங்கள் நடக்குது. தூக்கத்தில் கனவுகள் மட்டும் வராமல் சில நேரத்தில் சில விசித்திரமான டேஞ்சரஸான விஷயங்களும் நடக்கும். தூக்கத்தில் நடக்கக்கூடிய அந்த விசித்திரமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க ஸ்லீப் ஜோனுக்குள்ளே போகலாம். நீங்கள் சரியாக தூங்காமல் இருந்தீங்கன்னா தூக்கமின்மை ஏற்படும். இதனால நீங்கள் ரொம்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க. மேலும் நீங்கள் 24 மணி நேரம் தூங்காமல் இருந்தால் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருப்பீங்க. 48 மணி நேரத்தில் மிகவும் சோர்வடைவீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜை மைக்ரோ ஸ்லீப்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஓரிரு நொடி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னே தெரியாது. 72 மணி நேரம் நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்களால் எந்த விஷயத்துலேயும் கவனம் செலுத்த முடியாது. இதனால் சித்த பிரமை கூட ஏற்படலான்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து 3 நாள் நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட அதிகம்னு சொல்கிறாங்க. டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் சென்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கர்களோட 1/3 போதுமான தூக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான மனிதர்களுக்கு குறைஞ்சது 7 மணி நேரம் தூக்கம் தேவைன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் 7 மணி நேரம் தூங்குறது கிடையாது. 1987 கெனத் பார்க்குன்னு ஒருத்தர் தனது காரில் ஏறி அவங்களோட மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே தன்னோட மாமியாரை அவரை தாக்கி கொலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா தன்னோட மாமனாரையும் கழுத்தை நெரிச்சு கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காரு. ரத்தத்தோட கெனத் பார்க் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் 2 பேரை கொலை செஞ்சதா சொல்லியிருக்காரு. பட் அதுக்காக அவர் சிறைக்கு போகலை. ஏன்னா அவர் தூங்கும் போது தான் இந்த செயலை செஞ்சதா நம்பப்படுது. 2005 இங்கிலாந்தில் 15 சிறுமி தூங்கிட்டு இருக்கும் போதே நடைப்பயிற்சி சென்றாலாம். அவளால் 130 கிரேன் மீது ஏற முடிஞ்சதாம். ஒரு தீயணைப்பு வீரர் கிரேன் மீது ஏறி அவளை காப்பாற்றுற வரைக்கும் அவள் அங்கே தான் இருந்திருக்கா. வீட்டில் தூங்கிட்டு இருந்த நம்ம எப்படி இந்த கிரெயின் மேலே வந்தோம் அப்படின்னு அவள் கன்ஃபியூஸ்டாக இருந்தாலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தால் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். கனவுகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஸ்டடிஸ் செய்யப்படுது. கனவை பற்றி ஒரு விஷயம் என்னென்னா, 12% மக்கள் கருப்பு மற்றும் வெள்ளையில் மட்டும்தான் கனவு காண்கிறாங்களாம். ஏன் கருப்பு வெள்ளையில் கனவு காண்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. கடந்த காலத்தில் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் தான் அதிகமான அமெரிக்கர்கள் கனவு கண்டது நமக்கு தெரியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அக்கார்டிங் டு த நேஷனல் ஸ்லீப் ஃபவுண்டேஷன், அமெரிக்காவில் திருமணமான ஜோடியில் 4 ஒருத்தர் மட்டும்தான் சேம் பெட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்களாம். இந்த செப்பரேஷனுக்கு காரணம் அவங்களுக்குள்ள லவ் இல்லாமல் இருக்கிறது கிடையாது. அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஒருத்தரை ஒருத்தர் டிஸ்டர்ப் செய்கிறதுனால தான் இப்படி நடக்குதான். சிலருக்கு காலையில் பெட்டிலிருந்து எந்திரிக்கவே முடியாது. சிலர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. மேலும் சிலரால் பெட்டிலிருந்து தங்களை நகர்த்தவே முடியாது. இந்த நிலைமையை நம்ம டினேசியான்னு சொல்கிறோம். இப்படி நடக்கிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. அது அந்த நபருக்கு போதுமான தூக்கம் கிடைக்காதனால இருக்கலாம். இது ஆங்ஸைட்டி அல்லது டிப்ரெஷனாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு நாள்பட்ட டிசைனியாக இருக்கலாம்னும், மற்றும் பாதிக்கப்பட்டவங்க சிலர் பல நாட்கள் படுக்கையிலேயே இருக்க வேண்டியதாகவும் இருக்குமா. சிலர் பிளைண்டாகவே பிறக்கிறதுனால அவங்களுக்கு பார்வை இல்லாதனால அவங்க எப்படி கனவு காண்பாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பார்வையற்றவங்களோட கனவு டேஸ்ட், ஸ்மெல், சவுண்ட்ஸ் இந்த மாதிரியான சென்ஸை பற்றினதாக இருக்குமா. ஆனால் பார்வையற்ற சிலருக்கு காஞ்சி கனவுகளும் வரும்னு சொல்கிறாங்க. பார்க்குறவங்கள விட பிறவியிலேயே பார்வை இல்லாமல் இருக்கிறவங்க அதிகமாக கனவு காண்பாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களோட கனவுகள் பெரும்பாலும் கீழே விழுறது, தொலைந்து போகிறது இந்த மாதிரியான உணர்வோட தொடர்புடையதாக இருக்கும். சிலர் ஒருபோதும் கனவே காண்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க REM அப்படின்ற ஒரு ஸ்லீப் போர்ஷனில் இருந்து எழுந்திருக்காமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கனவு வர்றதில்லை. REM போர்ஷனில் மூளை ரொம்பவே சுறுசுறுப்பாக கனவு காணும். இந்த REM ஸ்லீப் அப்போ எழுந்திருக்கிறவங்களுக்கு கனவு வர்றதில்லை. நாய்களுக்கு கனவு வருமா? நாய்களோட பிரெயினோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு நாய்களுக்கும் கனவு வருவதா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. சராசரி அளவில் ஒரு நாய் 20 தூக்கத்துக்கு பின்னர் கனவு காண தொடங்கும்னு சொல்கிறாங்க. இப்படி கனவு காணும்போது நாயோட ஐ மூமெண்ட்டை நீங்கள் கவனிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், நாய்களும் தூக்கத்தில் நடக்குமான்னு. நாய்கள் கண்டிப்பாக தூங்கும் போது நடக்கிறதில்ல. கனவுல ஒருத்தர் இறந்துட்டா அவர் நெஜத்துலையும் இறந்துருவார்னு ஒரு கட்டுக்கதை நம்ம கிட்ட இருக்கு. இந்த கட்டுக்கதை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, பட் இந்த பிலீஃப் உண்மை கிடையாது.
வேணும்னே தன்னோட தூக்கத்தை டிலே பண்ணக்கூடிய அனிமல் மனிதர்கள் தானாம். நேஷனல் ஸ்லீப் ஃபவுண்டேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஷிஃப்ட் ஒர்க்குக்கு போறவங்களோட உடல் அவங்க தூக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்காதான். ஷிஃப்ட் ஒர்க்ல வேலை செய்யறவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் மாறுபடுமா? ஸ்லீப் பேட்டர்ன் மாறுறதுனால இதயம், இறைப்பை, குடல் மற்றும் இரத்த நாளங்கள் சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. சுமார் 90 மில்லியன் அமெரிக்கர்கள் குரட்டை விடுறாங்களாம். அதுல 37 மில்லியன் மக்கள் குரட்டை விடுறத டெய்லி பழக்கமா வச்சிருக்காங்க. சிலர் தான் அதிகமா தூங்குறது இல்லைன்னு சொல்லுவாங்க. டொனால்டு ட்ரம்ப் கூட சொல்லியிருக்காரு, திங்க் லைக் அ மில்லியனர் அப்படிங்கிற தன்னோட புத்தகத்துல, நீங்க செய்ய வேண்டியதை விட அதிகமா தூங்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறதா சொல்லியிருக்காரு. எலன் மஸ்க் 6 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறதா சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே பல சிஇஓக்கள் மற்றும் பிரபலமானவங்க 4 முதல் 6 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறாங்க. இங்கிலாந்துல லீ ஹாட்வின் அப்படிங்கிற ஒரு பையன் 4 வயதுல இருந்தே தூக்கத்துல ஓவியம் வரைஞ்சிட்டு வரானாம். மேலும் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதே பழக்கத்தை ஃபாலோ பண்றானாம். அந்த பையனை ஸ்லீப் வாக்கிங் ஆர்டிஸ்ட்னு சொல்றாங்க. அந்த பையன் 15 வயசுல இருக்கும் போது தூங்கிட்டு இருந்து முழிச்சிருக்கும் போது மெர்லின் மன்றாவோட படத்தை வரைஞ்சதா சொல்றான். விஷயம் என்னன்னா, முழிச்சிருக்கும் போது அவனுக்கு படம் வரைய வராதான். ஹாட்வினோட இந்த திறமை விஞ்ஞானிகளை குழப்பத்துல அழுத்திருக்கு. பெரும்பாலான மக்கள் 7 முதல் 15 நிமிடம் முயற்சிக்கு பின்ன தான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இருப்பினும் இன்சோம்னியா அல்லது ஸ்ட்ரெஸ்ஸால பாதிக்கப்பட்டவங்க தூக்கத்தை கண்டுபிடிக்க பல மணி நேரம் ஆகலாம்னு சொல்றாங்க. மறுபுறம் நீங்க பில்லோல படுத்ததுமே தூங்கக்கூடியவரா இருந்தா நீங்க தூக்கமின்மையால பாதிக்கப்பட்ட நபரா இருக்கலாம். யூஎஸ்ல சுமார் 9 மில்லியன் மக்கள் ஸ்லீப் மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கதா சமீபத்திய ரீசர்ச் சொல்லுது. மில்லியன் கணக்கான பெரியவங்க மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கிறதுக்காகவும் தூக்கத்துக்காகவும் மருந்துகளை எடுத்துட்டு இருக்காங்க. இதனால சில பக்க விளைவுகளும் ஏற்படலாம். திடீர்னு இந்த நபர் அந்த மருந்தை எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டா அவங்களோட கவலை, மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை இன்னுமே அதிகமாகும்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளோ அதிகமா தூங்குறீங்களோ அவ்வளோ இளமையா இருப்பீங்களாம். வழக்கமா குழந்தைங்க ஒரு நாளைக்கு 14 முதல் 17 மணி நேரம் தூங்குவாங்க. 14 முதல் 17 வயது உள்ளவங்க ஒரு நாளைக்கு 7 முதல் 11 மணி நேரம் வர தூங்குவாங்க. ஸோ உங்களோட குழந்தைங்க 10 மணி நேரம் தூங்க விரும்பினா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்க விடுங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, உயர்நிலை பள்ளி மாணவர்களில் 2ல் 1 சரியான இரவு தூக்கம் இல்லைன்னு சொல்லுது. அமெரிக்கர்களில் 20% பேர் தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கிறாங்களாம். குடிச்சிட்டு தூங்கும் போது அது சிறந்த தூக்கமாக இருக்காதுன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்கஹால் உங்களோட தூக்கத்தை தடுக்கும்னு சொல்றாங்க. நீங்க நள்ளிரவுல எழுந்திருக்கலாம், மீண்டும் தூங்க முடியாமல் போகலாம்னு சொல்றாங்க. மொபைல் போனோடைய வளர்ந்தவங்க தூக்கத்துல டெக்ஸ்ட் அனுப்புறதா சொல்றாங்க. இப்படி தூக்கத்துல மெசேஜ் பண்றத பாராசோம்னியான்னு சொல்றாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க கூட சம்டைம்ஸ் மிட் நைட்ல பசியோட எழுந்திரிச்சு ஃப்ரிட்ஜை திறந்து ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க. பட் தூக்கத்திலேயே எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்க? இப்படி தூக்கத்துல சாப்பிட்ற பழக்கத்தை நாக்டர்னல் ஈட்டிங் சிண்ட்ரோம்னு சொல்றாங்க. இந்த சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்டவங்க தூக்கத்துல பல டைம் கிச்சனுக்கு போய் நிறைய சாப்பிட்ருப்பாங்க. பட் காலையில எழுந்ததும் அவங்களுக்கு சாப்பிட்ட எதுவுமே ஞாபகம் இருக்காது. இப்படி தூக்கத்துல சாப்பிட்றது மூச்சு திணறல ஏற்படுத்தலாம். சிலருக்கு உடல் எடையை அதிகரிக்கலாம். சில பேர் தூக்கத்திலேயே அடுப்பை ஆன் பண்ணி சமைச்சு சாப்பிட்ருக்காங்களாம். சிலர் ஃப்ரிட்ஜில் உள்ள பச்சை கறியை கூட சாப்பிட்ருக்காங்களாம். இதே மாதிரி எக்ஸ்ப்ளோடிங் ஹெட் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கு. அதாவது நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டு முழிப்பாங்களாம். இது அவங்களோட ரெகுலரான ஸ்ட்ரெஸ் அல்லது காதில் உள்ள ப்ராப்ளம் அல்லது நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளத்தால ஏற்படலாம்னு சொல்றாங்க. தூக்கத்துல இருக்கும் போது டிரைவ் பண்றதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ ரொம்ப டயர்டா இருக்கும் போது டிரைவ் பண்றது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஒரு கருத்து கணிப்பில் 37% பேர் அவங்களோட வாழ்க்கையில ஒரு முறையாவது தூங்கிட்டே வாகனம் ஓட்டுனதா சொல்லியிருக்காங்க. பகல் நேரத்துல குட்டியா ஒரு தூக்கம் போடுறது நல்லதா? நாசா இதை தெரிஞ்சுக்க விரும்பி அவங்களோட விமானிகளோட பர்ஃபார்மன்ஸ் பகல்ல தூங்குறதுனால அதிகமாக தான் பார்த்துருக்காங்க. பகல்ல குறைஞ்சது 26 நிமிடங்கள் தூங்குறது அவங்களோட அலர்ட்னஸை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைச்சிருக்கு. ஸோ நீங்க ரொம்ப தூரம் டிரைவ் பண்ண வேண்டியதா இருந்தா, ரொம்ப சோர்வா இருந்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு உங்களோட டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இது உங்களோட கான்சென்ட்ரேஷனை மேம்படுத்தும். மண்டே அல்லது டியூஸ்டே ரொம்ப கம்மி நேரம் தான் சில பேர் தூங்குவாங்க. இந்த மாதிரி வீக் டேஸ்ல கம்மியா தூங்கி வீக்கெண்ட்ல நிறைய தூங்கிக்கலான்னு சில பேர் நினைப்பாங்க.
பட் அவங்களால வீக்கெண்டில் நிறைய நேரம் தூங்க முடியாது. வீக் ஃபுல்லாக எப்படி தூங்குறாங்களோ அந்த பேட்டர்னில் தான் அவங்க வீக்கெண்ட்லேயும் தூங்க முடியுமா. தூங்குறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த நைட் ஃபுல்லாக நீங்கள் நல்லா தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் செய்கிறது மன அழுத்தத்தை குறைக்கிறதா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. தூக்கமின்மையால் பாதிக்கப்படுறவங்க குறைஞ்சது ஒரு 4 மாதம் தொடர்ந்து எக்ஸசைஸ் செஞ்சால் அவங்களோட டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி அவங்க நல்லா தூங்குவாங்கன்னு ஆர்டிக்கல் சொல்லுது. பெரும்பாலானோர் ஃபீட்டல் பொசிஷனில் தூங்க விரும்புகிறாங்களாம். அதாவது தாயோட கருவில் இருக்கும் போது எப்படி தூங்கணுமோ அந்த பொசிஷனில் தூங்குறதுக்கு நிறைய பேர் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி பல ஸ்லீப்பிங் பொசிஷன் இருக்குது. பேக் ஸ்லீப்பிங் இருக்குது, ஸ்டொமக் ஸ்லீப்பிங் இருக்குது. பேக் ஸ்லீப்பிங் நம்மளோட உடலுக்கு நிறைய நல்லதை தரதா ரிசர்ச் சொல்லுது. இருப்பினும் உங்களுக்கு ஏதாவது சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற பொசிஷனில் நீங்கள் தூங்கலாம். பொதுவாக நைட் நம்ம தூங்கும் போது 4 முதல் 6 முறை கனவு வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கனவுகள் அதிகமாக வர்றது ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். சில பேருக்கு தூக்கத்திலேயே நம்ம எழுந்திருக்கிறது மாதிரி கனவு வரலாம். கனவுக்குள்ளேயே கனவு வர்றதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதா ரிசர்ச் சொல்லுது. சிலர் தூங்கிட்டு இருக்கும் போது கனவு வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சே கனவு காண்பாங்க. அதாவது இதை தான் லூசி ட்ரீம்ஸ்னு சொல்கிறோம். அதாவது தெளிவான கனவு. இது கனவுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த நாட்டு மக்கள் நல்லா தூங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த மக்கள் அதிக நேரம் தூங்குறதா ரிசர்ச் சொல்லுது. நெதர்லாந்து, ஃபின்லாண்டு, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியாலாம் இதுக்கு பின்னாடி வருது. US இந்த லிஸ்டில் மிடில் இருக்குது. மோசமான தூக்கத்தை கொண்ட நாடுகளோட பட்டியலில் ஜப்பான், சவுத் கொரியா, சவுதி அரேபியாலாம் வருது. அக்கார்டிங் டு த நேஷனல் ஸ்லீப் ஃபவுண்டேஷன், அமெரிக்கர்களில் 1/8 மட்டும்தான் முழுமையாக தூங்குறாங்களாம். சீஸ் சாப்பிட்றது கெட்ட கனவை உருவாக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இது உண்மை கிடையாது. பட் நீங்கள் தூங்கும் போது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்குனீங்கன்னா உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் பாதிக்கப்படலாம். உங்களோட பாடி உங்களோட உணவை ஜீரணிக்கும் போது உங்களை அமைதியற்றதா மாற்றும். ஸோ நீங்கள் தூக்கத்தில் அதிக நேரம் எழுந்திருக்கலாம். சுமார் 1.4% மக்கள் கண்களை திறந்து வச்சுட்டு தான் தூங்குறாங்க. இது லகோப்தால்மஸ்னு அழைக்கப்படுது. தூக்கத்தின் போது அவங்களோட ஐலிட் மூடாது. அவங்களோட கண்கள் முழுமையாக திறக்கப்பட்டிருக்கலாம் அல்லது பாதி மட்டுமே மூடப்பட்டிருக்கலாம். அவங்க தூங்கிட்டு இருக்கிறதுனால அவங்க கண்கள் திறந்திருக்கா மூடியிருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது. பட் பார்க்குற நமக்கு தான் அவங்க முழிச்சிருக்க மாதிரியே தெரியும். 2010 கிரேகரி அப்படிங்கிற நபர் தான் கண்களை திறந்து தூங்கிட்டு இருந்ததுனால US விமானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக சொல்லியிருக்காரு. அவர் கண்களை திறந்துட்டே தூங்குனதுனால அவருக்கு உடல்நிலை ஏதோ சரியில்லைன்னு நினச்சிட்டு அவரை வெளியேற்றிருக்காங்க. நீங்கள் தூங்கும் போது உங்களால் தும்ப முடியாது. முழு நிலவு இருக்கும் போது நம்மளோட தூக்கம் மோசமாக இருக்குமா? அதாவது பௌர்ணமி அப்போ நம்மளோட தூக்கம் குறையுமா? அது எதனால் அப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. பட் நிலவோட ஒளி அதிகமாக இருக்கிறதுனால இப்படி நடக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆய்வில் பௌர்ணமி அப்போ குழந்தைங்க அதிகமாக தூங்குறதாகவும் பெரியவங்க கம்மியாக தூங்குறதாகவும் சொல்லுது. தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை எழுப்புனா அதோட பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உங்களோட பில்லோ கவரை 6 மாதத்துக்கு 1 முறை வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. காரணம் அதில் நிறைய பூச்சிகள் இருக்கலாம். இது உங்கள் தூக்கத்தை பாதிக்கும், ஒவ்வாமையை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க இரவு நேர தூக்கத்துக்கு தடையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா பெற்றோர்கள் அவங்களோட தூக்கத்தில் 400 முதல் 750 மணி நேரத்தை இழக்க நேரிடும்னு சொல்கிறாங்க. முக்கியமான உலகளாவிய நிகழ்வுகள் பலருக்கும் மோசமான இரவு தூக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் நிறைய பேருக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்தியதா சொல்கிறாங்க. நீங்கள் எப்பயுமே அப்டேட்டடாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்தலாம். உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் இது உங்களோட தூக்கத்தை பாதிக்கும். இது அடுத்த நாள் உங்களோட மன அழுத்தத்தையும் அதிகமாக்கும்னு சொல்கிறாங்க. சுழற்சி முறையில் இந்த தூக்கமின்மையும் மன அழுத்தமும் மீண்டும் மீண்டும் ஏற்படும்னு சொல்கிறாங்க. சிலர் பெட்ரூம்க்கு போகிறதுக்கும் தூங்குறதுக்கும் பயப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது சோம்னிஃபோபியான்னு அழைக்கப்படுது. தூங்கும் போது அவங்க அவங்களோட கட்டுப்பாட்டை இழக்கலாம் அல்லது ஏதாவது கெட்ட விஷயம் நடந்துரும். இந்த மாதிரி பயப்படுறதுனால அவங்க இரவு நேர தூக்கத்தை வெறுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்மள நிறைய பேர் தூக்கம் வர்றதுக்காக ஷீப்பை கவுண்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவோம். பட் இது தேவையில்லாதது, பயனற்றதுன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க.
சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தொடர்ந்து நல்லா தூங்குனா உங்களோட வலியை சமாளிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்காக ஒரு ஆய்வு நடத்தினாங்களாம். வலியோடு இருக்கிற சிலரை தூங்க வச்சாங்களாம், சிலர் முழிச்சிருந்தாங்களாம். இதில் தூங்குனவங்க குறைந்த வலியை உணர்ந்ததாக சொல்கிறாங்க. கடைசியாக ஃபேட்டல் இன்சோம்னியா நோயை பற்றி பார்க்கலாம். இது மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு அரிய வகை நோய். இது மூளையோட ஒரு சிறிய மரபணு மாற்றத்தால் நடக்குது. ஆனால் அது காலப்போக்கில் மியூட்டேஷனை ஏற்படுத்துது. பாதிக்கப்பட்டவங்க தூங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்களாம். தூக்கமின்மை மோசமாகி மாய தோற்றம், மயக்கம், இறுதியாக மரணம் கூட ஏற்படும்னு சொல்கிறாங்க. அந்த நபர் எந்த அறிகுறிகளையும் சொல்ல பல வருடம் ஆகலாமா. இது சித்த பிரமையை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. மேலும் அவங்களோட உடல் எடையையும் குறைக்குமா. இந்த மாதிரி நீண்ட நேரம் தூங்காமல் இருந்த கடைசியாக அவங்க கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுறதா சொல்கிறாங்க. இந்த மோசமான நோய்க்கு எந்த சிகிச்சையும் இல்லை. பவர்ஃபுல்லான தூக்க மாத்திரையும் பிற மயக்க மருந்துகளும் கூட இதுக்கு உதவாதுன்னு சொல்கிறாங்க. தூக்கத்தை பற்றின இந்த 50 விசித்திரமான உண்மைகள் உங்களுக்கும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாடி&சோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டி